அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த இருந்து அதாவது நியூ பார்ன் பேபிலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு உரிய மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து சுடிதார் தைச்சாலும் சரி இல்லை ஃப்ராக் மாதிரி தைச்சாலும் சரி இல்லை வந்து ஷர்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு பேசிக் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வேணும் அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம ஏஜ் வைஸாக நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேபீஸ்க்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்டு நமக்கு பேசிக்காக வேணும் அப்படிங்கிறத பார்த்துலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் சோல்டர் வித் அதாவது ஃபுல் சோல்டர் வந்து நம்ம எடுக்கணும் ஒரு சைடு ஒரு ஸ்லீவ்லேருந்து இன்னொரு ஸ்லீவ் வரைக்கும் ஒரு கையிலேருந்து இன்னொரு கை வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய அளவு நமக்கு சோல்டர் அதே மாதிரி அந்த சோல்டர் எடுக்கும் போதையே அந்த கழுத்து உள்ள அளவு வந்து என்ன அளவு அப்படிங்கிறத தனியாக வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ஷோல்டர் போதே மொத்த ஷோல்டர் எவ்வளோ அதில் அந்த கழுத்து பகுதி எவ்வளோ அப்படிங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க அடுத்து ஆம்போல் லென்த் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அது வந்து நான் சார்ட்டில் பின்னாடி வர மெஷர்மெண்டெலாம் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு வேணும் வேஸ்ட் ரவுண்டு வேணும் ஹிப் ரவுண்டு வேணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லென்த்து அடுத்தது இருந்து நீ வரைக்கும் இருந்து முழங்கால் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு உயரம் அப்படிங்கிற ஒரு அளவு அடுத்தது டாப் அல்லது ஷர்ட் அது தைக்கிறதுக்கான லென்த்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹிப் ரவுண்டு சொல்கிறோம் இல்லையா அது வரைக்கும் நம்ம இருந்து நம்ம ஒரு டாப் தைக்கிறோம் இல்லை ஒரு ஷர்ட் தைக்கிறோம்னா எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறது அடுத்தது வந்து பேண்ட்டு அல்லது ஸ்கர்ட்டு லென்த்து பேண்ட்டு எந்த இடத்துல கட்டுவோமோ அதே இடத்துல தான் நம்ம ஸ்கர்ட்டும் கட்டுவோம் அந்த இடத்துல இருந்து நமக்கு கீழே எவ்வளோ லென்த்து வந்து நமக்கு ஒரு பேண்ட்டுக்குன்னா நமக்கு எவ்வளோ லென்த்து வேணும் இல்லை ஒரு ஸ்கோர்ட்டுக்குன்னா எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி மார்க் பண்ணுறது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து நியூ பார்ன் பேபியில் இருந்து டுவெல் இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் வரைக்குமான குழந்தைங்களுக்கு நமக்கு இந்த அளவுகள்லாம் எவ்வளோ இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஏஜ் வைஸாக அதாவது இப்போ மூணு மாத குழந்தைன்னா எவ்வளோ இருக்கணும் அது மாதிரி ஆறு மாதம் அது மாதிரி ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி பன்னிரெண்டு வயசு வரைக்கும் நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நியூ பார்ன் பேபி அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து மூணு மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நமக்கு என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துலாம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம என்னென்ன அளவுகள்லாம் பேசிக்காக வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனோ அந்த அளவுகள் வந்து இப்போ நியூபார்ன் பேபிக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து ஒவ்வொரு அளவுகளும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதே மாதிரி தான் பின்னாடி வரக்கூடிய எல்லா ஏஜ் குழந்தைங்களுக்கும் நமக்கு வந்து வரும் இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது ஃபுல் ஷோல்டர் இந்த ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழைஹால் இன்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நான் இன்ச்சஸ் கணக்கில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் சென்டிமீட்டர் கிடையாது எல்லாமே இன்ச்சஸ் கணக்கு அப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து ஏழைஹால் அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா டபுளாக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி நம்ம அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம கட் பண்ணுவோம் அப்போ நம்ம இந்த ஃபுல் சோல்டரை என்ன பண்ணிக்கணுன்னா ஆஃப் சோல்டராக நம்ம மாற்றணும் நம்ம மார்க் பண்ணும்போது இந்த ஏழைஹால் அப்படிங்கிறத ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா நமக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது வரும் அதை வந்து நம்ம சோல்டருடைய அளவாக நம்ம வந்து மார்க் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு வித்து கழுத்துடைய அகலம் வந்து இப்போ நம்ம மூன்றரை இன்ச் அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சோல்டர் மார்க் பண்ணிட்டோம் அதில் வந்து இப்போ நெக்கு வித்து அப்படிங்கிறது இப்போ கால் இன்ச் இருக்குது இந்த மூணைகால் இன்ச் அப்படிங்கிறது டோட்டல் ஃபுல் நெக்கு வித்து இது வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ரெண்டாக மடித்து மார்க் பண்ணுறப்போ அதையும் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கழுத்துடைய வெட்டுப்பாகமாக நமக்கு வந்து வரும் இதில் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு உள்ளதை நீங்கள் விட்டுட்டு லாஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கக்கூடிய த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்கிறத மட்டும் கூட நீங்கள் எழுதிக்கலாம் பட் அது எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து ஹோல் லென்த்து ஹோல் லென்த்து அப்படிங்கிறது மேலே சோல்டருக்கு மார்க் பண்ணக்கூடிய இடத்துலருந்து கீழே நமக்கு ஹோல் வளைவு வரைகிறதுக்காக ஒரு உயரம் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா அதுதான் இந்த ஹோல் லென்த் அப்படிங்கிறது அது வந்து மூணு இன்ச்சு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மூணு அளவுகள்லையுமே நீங்கள் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை தையலுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு எதுக்குமே வந்து நீங்கள் அளவுகள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு மூணு அளவுகள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு பேஸ் ரவுண்டு ஹிப் ரவுண்டு இந்த மூணு சுற்றளவுகள்லையுமே நம்ம வந்து அளவுகள் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து நியூபார்ன் பேபி த்ரீ மந்த் வரைக்கும் அப்படின்னா நமக்கு பதினாறு இன்ச் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் இந்த பதினாறு இன்ச் அப்படிங்கிறது டோட்டலாக உடம்பை சுற்றி எடுக்கக்கூடிய அளவு இதை வந்து நம்ம மார்க் வந்து பண்ணும்போது நம்ம நாலாக வந்து டிவைட் பண்ணிக்கணும் அப்போ இந்த பதினாறு இன்ச்சுங்கிறத நாலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு நாலு இன்ச்சுங்கிறது கிடைக்கும் அந்த நாலு இன்ச்சு கூட ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து லூஸ்க்காகவும் ஒன் இன்ச் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் நம்ம வந்து சேர்த்து வந்து விடணும் அப்போ டோட்டலாக செஸ் ரவுண்டில் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸு சீம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும் அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்டு சேம் அதே தான் வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது செஸ் ரவுண்டை விட ஒன் இன்ச் வந்து அதிகமாக இருக்கும் பார்ன் பேபிக்கு வந்து அப்போது நம்ம பதினேழு இன்ச்சு எடுத்துக்கலாம் பதினேழு இன்ச்சே அதே மாதிரி நாலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு நாலே கால் இன்ச்சு வரும் அது கூட லூஸ்க்காக வந்து ஆஃப் இன்ச்சும் அதுக்கப்புறம் தையலுக்காக ஒன் இன்ச்சும் சேர்த்து நம்ம அஞ்சே முக்கால் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணும்போது இந்த அளவை நம்ம மார்க் பண்ணணும் அதே மாதிரி ஹிப் ரவுண்டு இதுவும் சேம் அதே மாதிரி தான் நாளாக டிவைட் பண்ணி அது கூட ஆஃப் இன்ச் வந்து லூஸ்க்காகவும் ஒன் இன்ச் வந்து தையலுக்காகவும் நம்ம சேர்க்கணும் இந்த மூணு அளவுகள்லேயுமே சேம் பேட்டர்ன் தான் லூஸ்க்காக ஆஃப் இன்ச்சும் தையலுக்காக ஒன் இன்ச்சும் சேர்க்கணும் அது இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை நல்லா டிவைட் பண்ணிக்கணும் அடுத்தது வேஸ்ட் லென்த்து இந்த வேஸ்ட் லென்த் அப்படிங்கிறது சோல்டரில் இருந்து நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவு இருந்து வேஸ்ட் ரவுண்டு எந்த இடத்துல எடுக்கிறோமோ அது வரைக்கும் உள்ள லென்த்து இந்த வேஸ்ட் லென்த் அப்படிங்கிறது அதே மாதிரி அடுத்தது சோல்டரில் இருந்து நீ வரைக்கும் இருந்து முழங்கால் வரைக்கும் எடுக்கக்கூடிய லென்த்து அடுத்தது முதலே சொன்ன மாதிரி ஒரு டாப் தைக்கிறோம் அல்லது ஒரு ஷர்ட் வந்து தைக்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய லென்த்து அடுத்தது பேண்ட் அல்லது ஸ்கர்ட் லென்த்து இந்த லென்த் வைஸ் மெசர்மெண்ட் எல்லாத்துக்கூடவும் நம்ம இந்த ஃபேண்ட்டு டாப் இருக்குது இல்லையா இந்த டாப் மெசர்மெண்ட்டு ஃபேண்ட்டு மெசர்மெண்ட்டு இது கூட நம்ம கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு மடித்து தைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து நம்ம விட்டுக்கலாம் மற்றபடி வேஸ்ட் லென்த்து கூட நம்ம எக்ஸ்ட்ரா அளவுன்னு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை அதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம் இதுவே வந்து அந்த சோல்டர் டு நீ டாப்பு பேண்ட் இந்த மூணு ஹைட்லையுமே நம்ம வந்து கீழே இப்போ ஃபிராக் மாதிரி தைக்கிறோம் இல்லை அப்படியே வந்து ஒரு டாப் மாதிரி தைக்கிறோம் அப்படின்னா நம்ம கீழே வந்து பிசுலாம் இல்லாமல் மடித்து தைக்க வேண்டியது இருக்கும் இல்லை நம்ம கீழே வந்து எதாவது பாட்ரு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃப் இன்ச்சோ இல்லை அது ஒன் இன்ச்சோ நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டுக்கணும் அதனால் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அளவென்ஸு நான் எதுவும் கொடுக்கல நான் ரெடியளவாக அப்படியே கொடுத்துருக்கேன் நம்ம எந்த மாதிரியான ட்ரெஸ் தைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அளவுகள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதே பேட்டன்ல தான் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அளவுகளுமே எல்லா ஏஜ் வைஸ் அளவுகளுமே நமக்கு இருக்க போகுது இப்போ இதில் நான் கொடுத்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் புரியாதவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது த்ரீ மந்த்து பேபி மெஷர்மெண்ட்டு மூணு மாதத்தில் இருந்து ஆறு மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்குரிய மெஷர்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் அடுத்தது சிக்ஸ்த்து மந்த்து அப்போ ஆறு இருந்து ஒன்பது மாதம் வரையிலான அளவுகள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அளவுகள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் இது வந்து நமக்கு நைன் இருந்து டுவெல் மந்த்து வரைக்கும் அடுத்தது டுவெல் மந்த்து ஒன் இயர் பேபிக்கு ஆன மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இது வந்து டுவெல் மந்த்து பேபிக்குரிய மெஷர்மெண்ட்டு அடுத்தது டூ இயர் அடுத்து த்ரீ இயர் ஃபோர் இயர் இந்த மாதிரி லைன் பை லைனாக வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதை வந்து எழுதி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து நான் அடுத்து வீடியோ போடும்போது இந்த அளவுகளை பேஸ் பண்ணி தான் நான் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது இப்போ நான் இந்த ஷார்ட்டில் எந்த மாதிரியான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறேனோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம போட போகிறோம் அதனால் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா தான் நான் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து எங் வீடியோ போடுற எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்குது நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டுட்ருக்குறீங்க பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட முடியல கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணின சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இனிமேலும் தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை ஃப்ரீயாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்